பாதயுமதரதீர்வபிருங்கராஜம் த்ரையந்தயுமகதபூரிபரிஷ்வாந்தம் ஸ்ரீரங்கலக்ஷணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாரப்தவேதாந்தயுக்மோ ஸ்ரீமத் ஸ்ரீபாதயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதத்வாத்மதாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்சயே ரிஷிகேந்திரம் எண்ணுயிருதந்தளித்தவரை சரணம் போக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் பெறும்போதோர் வந்த வள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் வணக்காது நம்பி மன்னெறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனீஷடகோபன் சேனை நாதன் இன்ன முதத் திருமகள் என் இவரை முன்னிட்டு பெருமான் திருவடி ஸ்ரீரங்கமும் பெரியாசிரமம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம பரம்பரையிலே ஒன்பதாவது பீடாதிபதியாக எழுந்தருளியிருந்த ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜ மகாதேவியும் ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவனுடைய 108வது பங்குனி புஷ்யம் திருவவதார திருநக்ஷத்திர வைபவம் நம் சென்னை ஆசிரமத்தில் நகர்தம் ஸ்ரீகுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேவியினுடைய திவ்ய ஆத்தியக்ஷத்திலே ரொம்ப அற்புதமாக இப்பொழுது 4 நாளாக வேத பாராயணம் அருளி செயல் கிரந்த பாராயணங்கள் விசேஷமான ததியாராதனங்கள் அற்புதமாக ஸ்ரீ பாதுகா விகார் வித்வத் சதஸ் என்று மகாவைபவமாக நடந்து இன்று சுபதினம் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திருநக்ஷத்திர தினம் பங்குனி புஷ்யம் நம் ஆசிரமம் பாரதமெல்லாம் உலகமெல்லாம் பெரும் புகழ் பெற்று அநேகம் லட்சோபலட்சம் சிஷ்யர்களோட ராமானுஜ சம்பிரதாயத்துக்கு சுவாமி தேசிகனுடைய சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரம பரம்பரையான இந்த சம்பிரதாயத்துக்கு மிகவும் பிரசித்தியையும் பெருமையும் சேர்த்து கொண்டு நம் ராமானுஜ தர்சனம் எவ்வளவு உயர்ந்தது எவ்வளவு சிறந்தது எவ்வளவு இதமானது என்றதையெல்லாம் இந்த ஆண்டவன் ஆசிரம சம்பிரதாயம் நன்றாக பறைசாட்டி கொண்டிருக்கிறது. ஸ்ரீமத் ஆண்டவன் திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு விசேஷமான அவதார புருஷர். நம்முடைய ஆசிரம பரம்பரையில் ஸ்ரீமத் காலந்தேத்தி ஆண்டவன் என்று ஒரு மகா சித்தர் ஒருவர் அவர் ஆச்சாரியராக எழுந்துள்ளிருந்தார். அவருக்கு ஒரு நாள் இரவு ஸ்வப்னம் விடியற்காலையிலே ஸ்வப்னமாச்சு. உடனே தன் அருகிலே படுத்துக்கொண்டிருந்த 2 சிஷ்யர்களை எழுப்பினார். ஒருத்தர் தேரழந்தூர் ஸ்ரீனிவாசாச்சார் பாரத்வாஜி கோத்திரத்தை சேர்ந்தவர். இன்னொருத்தர் திருக்குடந்த பத்மநாபாச்சார் வாதுவல கோத்திரத்தை சேர்ந்தவர். 2 பேரையும் எழுப்பினார் அந்த மகா சித்தராயிருந்த காலந்தேத்தி ஆண்டவர். ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தினாலே ஒரு ஸ்வப்னமாச்சு. தேரழந்தூர் ஸ்ரீனிவாசாச்சாருக்கும் வாதுவல திருக்குடந்தை பத்மநாபாச்சாருக்கும் இன்னும் 1 மாதத்தில் புத்திரர்கள் பிறக்க போகிறார். ஒருத்தர் ஹஸ்தத்திலேயும் ஒருத்தர் புஷ்யத்திலேயும் பிறக்க போகிறார். இது நம்முடைய பெருமாள் அனுகிரகமாக இருக்குது. அதனாலே ஸ்வப்னம் பலிக்கணுன்றதுனாலே யாரும் தூங்க வேண்டாம், விழுந்து காவேரிக்கு போய் நீராடி அனுஷ்டானத்தை பார்க்கலாம்னு அழைச்சிட்டு போனேன். அப்படி அவதரித்தவாழ்ல அந்த பங்குனி புஷ்யத்திலே அவதரித்தவர் நம்முடைய ஸ்ரீமத் ஆண்டவன் திருக்குடந்தை ஆண்டவன். பால்யம் முதற்கொண்டே ஒரு அசாதாரணமான ஞானம் வைராக்கியம் அனுஷ்டானம் பக்தி விசேஷமாக ஆச்சாரிய பக்தி பகவத் கைங்கரியம் எல்லாத்துலேயும் ரொம்ப சிறந்திருந்தார் நம்முடைய ஆச்சாரியன் திருக்குடந்தை ஆண்டவன். பால்யத்திலேயே தேரழுந்தூர் ஆண்டவனை போலேயே எல்லாவற்றையும் அந்த குழந்தைகள் எப்படி பாலாபி கிரீடமானாக கிருஹத்வாரேணு சங்கஜா என்று அயோத்தியில ராமனை பற்றி சொல்லி குழந்தைகள் ராமன் போலே விளையாடுவது ராமன் போலே செய்தி செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் செய்து கொள்வது என்பது இருப்பதோ அதுபோல ஸ்ரீமத் ஆண்டவன் திருக்குடந்தை ஆண்டவன் பால்யத்திலேயே
தேரழுந்தூர் ஆண்டவனை போல எல்லாம் செய்து கொண்டாகும். தேரழுந்தூர் ஆண்டவன் எப்படி திருதண்டம் எழுந்துருளை பண்ணி கொண்டு அப்படி வேகமாக நடப்பாரோ, எப்படி ஸ்ரீ பாதுகாத்த யுத்தம் சாதிப்பாரோ, எப்படி திருவாராதனம் செய்யச்சோ எந்த மாதிரியான ஒரு சைகைகளோடு செய்வாரோ, காலக்ஷேபத்திலே உட்கார்ந்து கொண்டு எப்படி தனியனை அனுசந்தானம் பண்ணி பிரவச்சனம் பண்ணுவாரோ, அதுபோல எல்லாம் தானும் குழந்தை ஒரு சின்ன குழந்தையாக இருக்குச்சேவே ஆச்சாரியாளை போல இருந்து அதை போலே நடித்து அதை போலே ரசிக்கிறதுன்றதான ஒரு கல்யாண குணம், ஒரு தெய்வமான ஒரு மகிமை இருந்தது ஆச்சாரியருக்கு, திருக்குடந்தாண்டவனுக்கு. பின்னால் விசேஷமான ஆச்சாரியரானார். ஆச்சாரியரை சொல்லும்போது வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியானாம் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியானாம் சர்வதந்திர சுதந்திரோ பயவேதாந்தாச்சாரியானாம் என்று இது போல விசேஷமான ஒரு பெருமைகளை சொல்லி சொல்வது. இந்த பெருமைகள் எல்லாம் நம்முடைய திருக்குழந்தை ஆண்டவரிடத்துல ரொம்ப அபாரமாக பொருந்திருந்தது. வேதமார்க்க பிரதிஷ்டாபனம் பண்ணுவதற்காக வேதத்தை ரட்சித்தாதான் நம்முடைய சனாதன தர்மம் நம்முடைய சம்பிரதாயம் ரட்சித்தபடியே ஆகும் என்பதனால வேதத்துக்காக பாடசாலை ஏற்படுத்தினார். பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியர் என்று சொல்வது ரொம்பவும் பரிபூர்ண வைராக்கிய ரீதியாக இருந்தார். வைராக்கிய ரீதியாக இருந்ததுக்கு ஒரே ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னா, சிஷ்யாள் ஆச்சாரிய சம்பாவனை பண்ணுவது என்று சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. சிஷ்யன் தன்னுடைய க்ஷேமத்துக்காக ஆச்சாரிய சம்பாவனை பண்ணணும். எவ்வளவு கொடுத்தாலும் ஆச்சாரியருக்கு அவர் பண்ண உபகாரத்துக்கு சமமாக ஒரு பிரத்யுபகாரமாக ஆகாது. ஆனால் இருந்தாலும் எப்படி ஆச்சாரியரை கைகூப்பி அஞ்சலி பண்ணுவது சேவிப்பது என்று இருப்பது போல சம்பாவனையும் தான், இதுக்கு மேற்பட்டது எதுவும் ஆகாது. எப்படி சேவித்தால் ஆச்சாரியனுக்கு என்ன நமக்கு தான் க்ஷேமம், அஞ்சலி பண்ணினால் எப்படி ஆச்சாரியனுக்கு என்ன நமக்கு தான் க்ஷேமம், அதுபோல ஆச்சாரிய சம்பாவனை பண்ண வேண்டும்னு ஆச்சாரியாய பிரியந்தரமாகத்திய பிரஜாதந்தம் மாஜவச்சே ஸ்ரீகன் வேதமே சொல்கிறேன். அப்படி சொல்லச்சே யதாசக்தி யதாசக்தி பிவாபனா குணவே தட்சிணாந்தத்யாத்துன்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரத்தை முன்னிட்டு கொண்டு அந்த பலத்தினாலேயே ஆச்சாரிய சம்பாவனை பண்ண வேணும்னு நினைப்பா. ஒரு சிஷ்யர் விசேஷமான சம்பாவனை பண்ணும்போது ஸ்ரீமத் ஆண்டவன் சாதிச்சாச்சு, நிறையெல்லாம் கொடுக்காதப்பா, இப்போ என்னை பார்க்கச்சே எனக்கு நிறைய கொடுக்கணும்னு தோணும். அப்புறம் ஆற்றுக்கு போனாவிட்டு ஆச்சாரியனுக்கு நிறைய கொடுத்துட்டோமோன்னு நினைக்க தோணும், அது ரொம்ப தப்பு, அது உனக்கு ஆகாது. அது ஆச்சாரியனுக்கு குறவாக கொடு, குறவாக கொடுத்துட்டு ஐயோ குறவாக கொடுத்துட்டோமே குறவாக கொடுத்துட்டோமேன்னு நினச்சிக்கோ, அதுவே உனக்கு க்ஷேமம். நீ கொடுத்தது எதுவாக இருந்தாலும் நீ குறவாக தான் ஆச்சாரியனுக்கு கொடுத்தேன்னு நினச்சியான்னா அது உனக்கு க்ஷேமம். நீ உனக்கு சக்திக்கு மீறி கொடுத்துட்டோம் ஐயோ நிறைய கொடுத்துட்டோமேன்னு நினச்சிருந்தியானா உனக்கு க்ஷேமம் இல்லைப்பா அது. அதனால உன்னுடைய க்ஷேமத்துக்காக சொன்னேன், இதெல்லாம் இவ்வளவு கொடுக்காத எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொன்னாரான். அப்படி அந்த சிஷ்யாளுடைய க்ஷேமத்திலேயே நோக்கமாக இருந்து ஒரு திரவியத்திலையும் ஆசை இல்லாமல் பரிபூர்ண வைராக்கியத்தோடு பாதுகைகளுடையதான சாம்ராஜ்யம் விஸ்தாரம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு அதற்காகவாக்கும் இந்த ஆசிரமங்களையும் இந்த சஷ்ய சமுத்தியையும் அப்படி வளர்த்தாரே ஒழிய தானே பல இடங்களிலே பிரவச்சனம் பண்ணும்போது சிறுபயனில் படியாத தகவோர் எம்மை சேர் அடைக்கலன் கொண்ட திருமால் தானே மறுபிறவி அழித்து அழியாவானில் வைக்கும் மனமே நீ மகிழாதே இருப்பதென்புல். அல்ப பிரயோஜனங்களுக்காக தர்மார்த்த காமங்களிலே ஒன்றுக்கும் ஆசைப்பட மாட்டார். பகவத் கைங்கரியமே பொருளார்த்தம், பகவத் விஷயத்திலே ஞானந்தான் பெரிய ஐஸ்வர்யம். பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுல தான் ஆனந்தம், கைங்கரியமாக சமர்ப்பிக்கணும் திரவியமாக சமர்ப்பிக்கணும். பெருமாள் ஆசைப்படுற பெரிய திரவியம் என்னென்னா நல்ல சத்தான ஜீவாத்மாக்களை எம்பெருமானிடத்திலே கொண்டு போய் இந்த குழந்தைகளெல்லாம் உன் சொத்துன்னு சமர்ப்பிச்சா அந்த சொத்தை சுவீகரிச்சிக்கிறதுலாம் பெருமாளுக்கு பரமானந்தம் இருக்குது. இப்படித்தான் ஆச்சாரியாள் சிஷ்யாளுக்கு பெருமாளை காட்டி கொடுத்து எம்பெருமானுடைய திருவடியிலே பரதமர்ப்பணம் என்று சிஷ்யர்களை சமர்ப்பிப்பார். அப்பேற்பட்ட உயர்ந்த நோக்கத்தோட அது எம்பெருமானுக்கு உகப்பாக இருக்குது. சிஷ்யர்கள் என்கிறதான சத்தான திரவியத்தை தான் ஜீவாத்மாக்களை தான் பெரிய ஐஸ்வர்யமாக சொத்தா பகவான் நினைக்கிறான். அதனால எம்பெருமானுடைய உகப்புக்காகவும்
சிஷ்யர்களுடைய க்ஷேமத்துக்காகவும் பரண்யாகம் சமாசனம் இப்படியான விசேஷமான பாஷ்யக்காரர் நமக்கு காட்டி கொடுத்ததான ஆத்ம உஜ்ஜீவனமான நல்ல விஷயங்களை எல்லாம் தாம் ஆச்சாரியராக இருந்து நடந்து கொண்டு இந்த சம்பிரதாயத்தை காப்பாற்றினார். அவரை போல காப்பாற்ற முடியாது. பாரத தேசம் பூரா சந்நியாச தர்மத்தை முக்கியமாக வச்சுட்டு பாரத தேசம் பூராவும் நடந்தே எழுந்துருளியாச்சு. ஸ்ரீ ஆண்டவன் ஆசிரம ஸ்வீகாரம் செய்து கொள்ளும் போது 55 திருநக்ஷத்திரம். சாதாரணமாக உலகத்தில் எல்லாரும் 60 வயசு ஆகிடுத்துன்னா தங்களோட பெரிய காரியங்களெல்லாம் குறைச்சிக்கிறார், ரிட்டையர் ஆகிடுத்துன்னு சொல்கிறார். எல்லாரும் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிறார். ஆனால் ஸ்ரீமத் ஆண்டவன் 55-60 திருநக்ஷத்திரங்களுக்கு மேலத்தான் மிக மிகப்பெரியதான சாதிக்க முடியாததான சரீர சிரமங்களோட சாதிக்க வேண்டியது என்றெல்லாம் சம்பிரதாயம் பாஷிகார சம்பிரதாயம் ஜெய்சம் சம்பிரதாயம் விசேஷமாக பெரியாண்டவன் சம்பிரதாயம் அதிலேயும் முக்கியமாக செம்பரையாண்டவன் ஒப்படைத்து போனதான சம்பிரதாயம். செம்பரையாண்டவன் திருநாட்டுக்கு எழுந்தொழியாச்சு. எழுந்தொழினா ஒரு அரை மணி நேரத்திலே திருப்பியும் செம்பரையாண்டவன் முடிச்சுட்ருக்கார். ஏற்கனவே டாக்டர் வந்து சொல்லியாச்சு செம்பரையாண்டவன் திருநாட்டை அலங்கரிச்சாச்சுன்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்குச்சே எப்படித்தான் அவர் எழுந்தார்னு தெரியல. அவர் என்ன சொன்னார், இறந்த வரைக்கும் போனேன், பெருவாள் என்னை திருப்பி அனுப்பிச்சுட்டார், கண்ணன ஸ்தானத்தில் உட்காந்து வச்சுட்டு வர வேண்டும்னு திருப்பி அனுப்பிச்சுட்டார். கண்ணன் சுவாமின்னு நம்ம ஆச்சாரியருக்கு திருக்குறாடுன்னு தருவான். கண்ணனை ஸ்தானத்தில் உட்கார வச்சு அப்புறம் வான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டார். அதான் வந்துவிட்டேன் கூப்பிடு கண்ணனேன்னு சொன்னார். உடனே ஆசிரம ஸ்வீகாரம் கொடுத்தார். ஆசிரமஸ்வீகாரம் கொடுத்து ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருப்பா, துவாதசி அன்னைக்கு ஆசிரமஸ்வீகாரம் ஆச்சு. பங்குனி மாதம் இது சுக்லபக்ஷ துவாதசி தான். ஆசிரமஸ்வீகாரம் கொடுத்து அடுத்து கண்ணன் சாப்பிட்டாச்சான்னு கேட்டார். பாரண ஆகணும், முதல் நாள் உபவாசம் இல்லையா. கண்ணன் சாப்பிட்டாச்சான்னு கேட்டாராம். ஆச்சு, பாரண ஆகிடுச்சுன்னா அப்படியே கண்ணை மூடி திருநாட்டுக்கு எழுந்தான். திருநாட்டுக்கு எழின ஆச்சாரியன் திரும்பியும் எம்பெருமானுடைய உத்தரவினாலே பரமவதநாதனுடைய உத்தரவினாலே விரஜானதிலிருந்து திரும்பியும் இங்கே பூமியிலே வந்து திரும்பியும் கண்விழித்து எழுந்தபடி நம்முடைய ஆச்சாரியருக்கு திருக்குடந்தை ஆண்டவனுக்கு ஆசிரம ஸ்வீகாரம் கொடுத்து ஆச்சாரியர் ஆக்கிவிட்டு அப்படியே அடுத்த 15 நிமிடம் திருநாட்டுக்கு வெளியாச்சு. அப்படி ஒரு அற்புதமான சன்னிவேசத்தில் மாலுகந்த ஆசிரியர் என்று சுவாமி தேசிகன் எப்பவும் சொல்லுவார். நம் ஆச்சாரிய பரம்பரையிலே வரக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லாரும் எம்பெருமான் காட்டி கொடுத்து எம்பெருமான் நியமித்து எம்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகமாய் எம்பெருமானுடைய அனுப்பிரவேச அவதாரமாய் வந்து நமக்கெல்லாம் ஆச்சாரியர்களாக இருக்கார். அதே சுவாமி தேசிகன் அருளி செய்யும் போது மாலுகந்த ஆசிரியர் வார்த்தைக்கோவா ஆசிரியரிந்தி வயரைத்தோம் ஐயத்துள்ளீர் வைப்பாகி வைகொண்டு மகிழ்வின்றே என்பதாக ஒரு பாகுரத்திலே சாதிப்பார். காசினியின் மணி அனைத்தும் காயா வண்ணன் கடைந்தெடுத்த கவுத்துவத்தின் சீர்மை கோவா காசிபுதாரியனன் நகரி எல்லாம் காதுமேனியருளாளர் கட்சி கோவா வாசின் மனன் தெளி முனிவர் வகுத்தவெல்லாம் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தை கோவா வாசிகர் இந்திவை உழைத்தோம் ஐயத்துள்ளீர் வைப்பாக இவை கொண்டு நிகழ்வினீரே என்று ரொம்ப அழகான பாசுரத்தில் மாலுகந்த ஆசிரியர். ஒவ்வொரு ஆச்சாரியாலும் நம்ம சம்பிரதாயத்தில் பெருமாள் நியமித்து பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே பெருமாள் காட்டி கொடுத்து பெருமாளே அனுப்பிரவேச அவதாரமாக இருந்து வந்தவர்கள். அந்த நீதியிலே திருக்குழந்தை ஆண்டவன் விசேஷமாக சாட்சாத்து பெருமாளே ஆளவந்தார் அருள் செய்தார் போலே ஆச்சாரியஸ் ஹரி சாட்சாத்து சரரூபீன சம்சயா என்பதாக தம்முடைய சிஷ்யர் ஆளவந்தார் ஆழ்வாரிடம் அருளி செய்தார். ஆளவந்தார் அருளி செய்தார் ஆச்சாரியரை உலாவும் பெருமாளாக தெரிஞ்சுக்கோ. உறங்கும் பெருமாள் ஒருவன் உண்டு அவன் திருவரங்கன், உலாவும் பெருமாள் உண்டு அவர் ஆச்சாரியர் என்று காட்டி கொடுத்தார். அப்படியாக உலாவும் பெருமாளாக நம்மிடத்திலே சஞ்சாரம் பண்ணார். பாரத தேசம் கூறாக எங்கெங்கெல்லாம் சிஷ்யர்கள் தங்கியிருந்தார்களோ அங்கெங்கெல்லாம் தாமே நடந்து எழுந்தருளியாச்சு. ஒருவரை அப்பெல்லாம் பாதுகை பல்லக்கிலையும் எழுந்துருளி கொண்டு எழுந்துருளியாகும் ஆச்சாரிய பாதுகைகளை எழுந்துருளி கொண்டிருக்கும் போது சிஷ்யரிடம் கேட்டார். ஒரு கிராமத்துக்காக போயிட்டு இருக்கார். நல்ல வெயில்,
பதினோரு மணி வெயில் எழுந்தவள். இந்த வெயிலில் அந்த கிராமத்துக்கு இப்போ எதுக்கு போயிட்டு இருக்கோம் தெரியுமான்னு கேட்டார் அந்த சிஷ்யன். அந்த பாதுகாப்பு இருக்க சிஷ்யரை கேட்டார் அந்த சஞ்சாரத்துக்காக போயிட்டு இருக்கோம்னார். அவர் இல்லை சஞ்சாரத்துக்காக போகல, வேற எதுக்கு போகிறோம்னு சொன்னோம். சஞ்சாரத்துக்கு தானே அடியேன் அப்படின்னார். அவர் இல்லைப்பா, அது இல்லை, லோகத்தில் ஜனங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா, எல்லா விஷயத்தையும் பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கா, ஆனால் தனக்கு நல்ல ஆச்சாரியன் யாருன்னு தெரிஞ்சுக்கல. உன் ஆச்சாரியன் நான் தான்னு அவளுக்கு சொல்லி பெருமாள் அனுகிரகத்தை அவளுக்கு பித்து கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்கேன்னா ராமன். அதனால் ஜனங்களுக்கு ஆச்சாரியன்தான் ஆச்சாரியன்னு தெரியல, ஆச்சாரியன்தான் எல்லா அனுகிரகம்னு தெரியல. ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு பரமபதம் எம்பெருமானுடைய திருவடி சாட்சாத் திருவனந்தாழ்வானுடைய திருவேணிகளே பரியங்கத்திலே பெரிய விராட்டியாருடைய நித்தியசூரிகளுடையதான கோஷ்டிகளே எழுந்தொழுக்கக்கூடிய பெருமாளை கைப்பிடியாக பிடிச்சு கொடுக்கக்கூடியவாள் ஆச்சாரியான் அந்த விஷயம்தான் தெரியல. ஐஸ்வர்யத்தை பற்றி தெரிகிறது, நல்ல டாக்டரை தெரிஞ்சுட்டு இருக்கா, இன்ஜினியரை தெரிஞ்சுட்டு இருக்கா, நல்ல வக்கீலை தெரிஞ்சுட்டு இருக்கா, இன்னும் அரசியல்வாதிகளெல்லாம் தெரிஞ்சுக்கிறா, ஆச்சாரியால் தான் தெரிஞ்சுக்கிறோம். அதைத்தான் அங்கே ஆண்டவன் சொல்லியாச்சு, உனக்கு ஆச்சாரியன் யாருன்னு உனக்கு தெரியல, இப்போ பெருமாள் என்னை அனுப்பிச்சிருக்காரு உனக்கு ஆச்சாரியனா அப்படின்னு சொல்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன்னு திருவடி வந்து எழுந்தருளியாகும். ஆண்டவன் எழுந்துருளும் போது கால் தேய நடக்கிறதுன்னு சொல்லுவாள். உண்மையாகவே ஆண்டவனுக்கு கால் தேய நடந்தாகும். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவனுக்கு கால் தேய்ஞ்சு அதனாலே அங்கே புண்ணெல்லாம் உண்டு, கல் அடிபட்டு முள் அடிபட்டு ரத்தம் கூட கசிவோடு எழுந்தருளியாகும். அதுக்காக ஆண்டவனே சாதிச்சுவாங்க, ஒரு விஷயமாக சாதிச்சுவாகும். அதை தேவர்களெல்லாம் அதை மந்திரமலையே கடந்தாலோ கடையச்சே கயருக்கு என்ன தேடினான்னு, பாம்பை தேடினான், பாம்பை ஏன் போட்டு கட்டினான்னு அப்போ எனக்கு புரியல, ஆச்சாரியனானவனுக்கு தான் தெரிஞ்சதுன்னு, ஆச்சாரியனானவனுக்கு தான் தெரிஞ்சது அப்படின்னு. எப்படி தெரிஞ்சதுன்னா, பாம்பு அது அட்டி இழுத்தாக இழுத்தாருன்னா அதுக்கு தோல் நட்டவன் வீணாக போனாலும் அதுக்கு தோல் திருப்பியும் முளைச்சிடும். அது அதே போல தான் நான் நடந்து நடந்து கால் தோல்லாம் தேஞ்சு போனாலும் ஒரு இடத்துல பத்து நாள் உட்காந்தா திருப்பியும் கொஞ்சம் சரியாக போயிடும், அந்த தோல் வளர்ந்துடும். அதனாலே தெரிஞ்சுட்டே அப்படி கால் தேயத்தே சிஷ்யாளை தேடிக்கொண்டு இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தை தேசிகருடைய சம்பிரதாயத்தை விசேஷமாக பெரியாசிரமம் ஆண்டவனுடைய சம்பிரதாயத்தை அப்படி பாடுபட்டு ரட்சிச்சாச்சு. ஆசிரமத்தை அது ஆண்டவன் ஆசிரமம் ஸ்வீகாரம் பண்ணிக்கிச்சு. இந்த ஆசிரமத்துக்கு மூணு ஆசிரமம் தான் இருக்கு. ஆனால் 26 வருஷம் ஆச்சாரியராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீமத் ஆண்டவன் 16 ஆசிரமங்கள் ஏற்படுத்தியாச்சு. லட்சோபலட்சம் சிஷ்யர்களை இந்த ஆசிரமத்துக்கு சேர்த்தாச்சு. வழியெல்லாம் ஆச்சாரியன் யார் என்று தெரியாமல் பாரதம் எல்லாம் எங்கு பார்த்தாலும் ஏதோ அவளுடைய விருத்திக்காக ஜீவிச்சு கொண்டிருந்தவாளெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ஒரு குடை கீழே ராமானுஜ சம்பிரதாயத்தை விசேஷமாக காட்டி கொடுத்தாச்சு. ஆச்சாரியருடைய திருநாமம் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்பதாக. இதில் நாம் வேதாந்தன் என்கிற அந்த திருநாமத்தையும் பார்க்குறோம், ராமானுஜன் என்கிற திருநாமத்தையும் பார்க்குறோம், மகாதேசிகன் என்கிற திருநாமத்தையும் பார்க்குறோம். இந்த தேசிகன் எப்படி நம்ம சம்பிரதாயத்தை ஆசையோடு எல்லாம் எம்பெருமானும் தாயாரும் பரிபூர்ணமாக குளிர கடாட்சித்து இந்த ஜீவ வர்க்கங்களை தன்னுடையவர்களாக அபிமானிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டு 102 சம்வத்சரம் எப்படி உயர்ந்த ஆச்சாரியராக அவதாரப்பூர்ணராக எழுந்துள்ளிருந்தாரோ அதே போன்ற ஒரு தெய்வாம்சமான ஆச்சாரியராக திருமணி ஆண்டவன் எழுந்துள்ளிருந்தாச்சு. அதே போல் ராமானுஜரை சொல்லும் போது ராமானுஜர் எம்பெருமானுக்கும் மேற்பட்டவர் என்பதனாலே எம்பெருமானான் என்று ஒரு பெயர் வாங்கின ஆச்சாரியன். அப்படி பெருமாளுக்கும் மேலான ஒரு ஆச்சார பெருமாளுக்கும் மேலான வைபவத்தோடு எழுந்தவர்களிருந்த ஆச்சாரியரான ராமானுஜருடையதான திருநாமத்தையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ணுறோம். இந்த பாஷ்யக்காரர் சம்பிரதாயம் என்றுதான் நம்ம எம்பெருமானார் தரிசனம் என்றுதான் பேர். இந்த பாஷ்யக்காரர் நமக்காக சொல்லி வைத்தது வித்வானாக இருக்கலாம், அவித்வானாக இருக்கலாம், தரித்திரனாக இருக்கலாம், தனவானாக இருக்கலாம், ரோகியாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், எல்லாம் கர்மாதீனமாக வருது. ஆனால் பிறந்த நாளிலே ஒரு ஜீவாத்மா ஆச்சாரியரை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் திருவடியிலே சமாசிரியனம் கட்டாயம் செய்து கொண்டானால்
அதற்கு மேற்பட்ட ஆத்ம சுத்தி அவனுக்கு கிடையாது, அதற்கு மேற்பட்ட சரீர சுத்தி கிடையாது, அதற்கு மேற்பட்ட வைஷ்ணவத்த சித்தி என்பதே கிடையாது. அதனால ஆத்மசுத்திக்காகவும் சரீர சுத்திக்காகவும் வைஷ்ணவன் என்று எம்பெருமானை சேர்ந்தவன் என்ற அடையாளம் நமக்கு வேணும் என்பதற்காகவும் அவசியம் ஒவ்வொருவரும் சமாசீனம் என்பதாக இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது, பிறந்த ஒரு ஜீவாத்மாவும் இனிமேல் ஒரு நாளும் சம்சாரத்திலே மீண்டும் வந்து ஒரு தாய்ப்பால் குடிக்கக்கூடாது, சம்சாரத்திலே ஒரு சிரமத்தையும் அனுபவிக்கக்கூடாது. எல்லாரும் நித்தியசூரிகள் கோட்டியிலே போய் நித்தியசூரிகளுக்கு மத்தியத்திலே இருந்து என்பதுமான நித்தியசூரிகள் அனுபவிக்கிறார் போலே அனுபவிக்கணும். அதற்கு என்பதான ஒரு எளிமையான உபாயம் எம்பெருமானுடைய சரணார்விந்தத்திலே பரன்யாசம் என்றும் பிரபத்தி என்றும் சரணாகதி என்றும் ஆத்ம சமர்ப்பணம் என்றும் பல பிரகாரங்களினாலே சொல்லும்படியான திருநாமங்களை உடையதான உபாயம் ஆச்சாரியரிடம் வந்து தன்னை எம்பெருமானிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து செய்து கொள்ளும் சரணாகதி. இந்த சரணாகதியையும் இதற்கு முன்னே நாம் சொன்னதான சமாசிரணயத்தையும் ஒரு ஜீவாத்மா செய்து கொண்டானால் கோடி ஜென்மங்களிலே என்ன லாபத்தை அடையலையோ, கோடி ஜென்மங்களிலே எதை விட்டு இந்த சம்சாரத்திலே அடுத்தடுத்த ஜென்மங்களிலே அழகு கொண்டிருந்தானோ அத்தனை நட்டமும் போய் அதுமேல் அந்த துக்கம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஜீவாத்மா இவன் வித்வானாக இருக்க வேண்டாம், இவன் தனவானாக இருக்க வேண்டாம், இல்லை வேற எந்த சிறப்போடையும் இருக்க வேண்டாம், இதெல்லாம் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் இது இருந்தாலும் இல்லை என்னாலும் எம்பெருமானுடைய திருவடிகளே பரமபதத்திலே மீண்டும் பிறவாறுதான் பெருவாழ்ச்சி உண்டு என்று ஸ்ரீ பாஷ்யகாரர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார், காட்டி கொடுத்தார், அனுஷ்டிச்சு கொடுத்தார். அந்த தர்மத்தை, உயர்ந்த தர்மத்தை, எல்லா தர்மங்களிலும் சிரேஷ்டமான தர்மத்தை, எல்லா தபஸை காட்டிலும் பெரியதான தபஸாக இருக்கக்கூடியதான, எத்தனை பக்தியோகிகளெல்லாம் காட்டிலும் மேலான சிறப்பை உடையதான இதுதான சரணாகதி என்கிறதான தர்மத்தையும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார் பாஷ்யகாரர். சமாசீனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் ஆச்சாரியருடைய படியிலே. அதே போல ஆச்சாரியர் காட்டி கொடுக்க எம்பெருமானிடத்திலே தம்மை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்றதான பரன்யாசம். இந்த ரெண்டு தர்மத்தையும் பாஷ்யகாரனும் சுவாமி தேசிகனும் நிலைநாட்டி சர்வ ஜீவ வர்க்கங்களும் நித்தியசூரிகள் போலே பெரிய வாழ்வு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு காட்டி கொடுத்தபடினாலே அதையே தம்முடையதான வாழ்நாளெல்லாம் பிரவச்சனம் பண்ணி, அதையே சிந்தனம் பண்ணி, அதையே மனனம் பண்ணி, அதையே எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து, அதையே தம்முடையதான சித்தாந்தமாக தானும் கடைபிடித்து, தம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் உகக்கும்படிக்காக, எம்பெருமானும் பிராட்டியும் உகக்கும்படியாக, ஆச்சாரிய பாதுகைகள் உகக்கும்படியாக, மாறுபந்த ஆசிரியராய் நம்முடைய திருக்குழந்தையாண்டவன் நம்முடைய சம்பிரதாயத்திலே இந்த பெரிய ஆசிரமத்திலே ஒன்பதாவது கூடாகிருதியாக எழுந்து கொள்கின்ற வேதாந்திராமானுஜ மகாதேசன் என்கிறதான உயர்ந்த திருநாமத்தோட நம்மையெல்லாம் சம்ரட்சிச்சார். அப்பேற்பட்ட ஆச்சாரியருடைய அனுகிரக வெள்ளம்தான் பகவன் ஸ்ரீமத் ஆண்டவன் ஒன்றை பத்தாக்குவது என்று சொல்லுவார். அதுபோலே ஸ்ரீமுட்டம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன் வளர்த்ததையெல்லாம் ஒன்றுக்கு பத்தாக ஒன்றுக்கு நூறாக அபிவிருத்தி செய்து கொண்டு எழுந்தருளியிருந்து நம்மையெல்லாம் இந்த சம்பிரதாயத்தையும் ரட்சித்து கொண்டிருக்கார் ஸ்ரீமத் ஆண்டவன். திருக்குழந்தை ஆண்டவனுடைய திருநக்ஷத்திர வைபவத்தை பகிரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீமுட்டம் ஆண்டவன் விசேஷமாக இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிற சமயத்தில் மத்தியத்திலே திருக்குழந்தை ஆண்டவனுடையதான வைபவத்தையும் கொஞ்சம் நேரம் நாமும் எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாகவதாருடைய நியமனத்தினாலே கொஞ்சம் விஞ்ஞாபிச்சுட்டேன். எல்லாரும் திருக்குழந்தை ஆண்டவன் நம்மோட இருக்காது நினச்சிக்கலாம், அவருடைய அனுகிரகம் நமக்கு எப்பவும் கூடவே இருந்து துணை செய்கிறது என்று கட்டாயம் நினச்சிக்கலாம். அந்த அனுகிரக பலத்தினாலே ஆச்சாரிய பாதுகையுடையதான பலத்தினாலே ஸ்ரீமத் ஆண்டவனுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர், இந்த ஸ்ரீமத் ஆண்டவனுடைய சம்பிரதாயத்தை அபிமானிக்கிறவர், ஸ்ரீமத் ஆண்டவனுடைய சம்பிரதாயம் மிகவும் உயர்ந்தது என்ற மனத்தினாலே பாவிக்கிறவா, இந்த ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயத்துக்கு தன்னாலே ஆன எந்த உபகாரம் செய்கிறவாளும் எந்த விதத்திலே சம்பந்தப்படுறவாளும் எல்லாரும் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்றவாதான் என்று ஸ்ரீமத் ஆண்டவன் நம்மோட என்னைக்கும் இருக்கார், துணை இருக்கார், அனுகிரகம் இருக்கு என்பதான பாவனையோடு நாம் எப்பொழுதும் தைரியமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், மனசுத்தோடு இருக்கலாம், ஒரு குறையும் இல்லாமல் இருக்கலாம், எந்த விதமான தோஷமும் நம்ம அண்டாதுன்றதான தைரியத்தோடு இருக்கலாம். இதெல்லாம் பெருமாள் தொடக்கமாக ஸ்ரீமத் ஆண்டவன் பரியந்தமாக வந்த ஆச்சாரியாளுடையதான பலத்தினாலே அவளுடைய தபஸினாலே
அவளுடையதான ஞானம், அனுதானம், வைராக்கியம், பகவத் ஐந்தரியம், சிஷ்யரிடத்திலே கிருப்பை, இது இப்பேற்பட்டதான பெரிய அவளுடையதான பெரிய மகிமையினாலே நமக்கு எல்லாம் எப்பவும் சிதிக்கிறதுன்னு சொல்லி இந்த சின்ன விஞ்ஞாபனத்தை முடிச்சுக்கிறேன். கவிதார்க்கி சிம்மாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹ.